ஹலோ மோட்டோஃபாம், நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி ஆட்டோமோட்டோ எக்ஸ்போவோட ஹால் ஒன்றில் இருக்கிறோம். இங்கே லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமோட்டோ எக்ஸ்போவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோட லேட்டர் பார்ட்டில் உள்ளே எந்தெந்த பிராண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து நேற்றுக்கு சனிக்கிழமை இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் பப்ளிஷ் பண்ண முடியலை. சண்டே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நாங்களும் மோட்டோவேகன் ஃபேமிலி ப்ளஸ் திருப்பூர் மோகன் அண்ணா இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாலை விசிட் பண்ணுங்கள். உங்களோட பையிங்கை பற்றி, உங்களுக்கு நிறைய கார்ஸ் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா நீங்கள் இந்த இதை வந்து விசிட் பண்ணணும். நம்ம லக்ஸரி பிராண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆடி. ஆடி பார்த்தோன்னா அவங்களோட லேட்டஸ்ட் Q3 வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா A4 இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி லக்ஸுரி பிராண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த ப்ரீமியம்னஸ் தெரியும். நான் அந்த இன்டீரியர் மட்டும் சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான இன்டீரியர். நம்ம இன்றைக்கி 10.5 inch இல்லை 10.25, 14 inch இன்ஃபர்டைன்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், சட்டிலாக சின்னதாக சிம்பிளாக அந்த லக்ஸுரி கிளாஸிக்கில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது. அந்த அட்மோஸ்ட் ப்ரீமியம்னஸ், அந்த குவாட்ரோ கான்செப்ட் நமக்கு தெரியும். அவங்களோட ஃபோர் வீல் டிரைவ் ப்ரீமியமாக இருக்குது. செதான் லவர்ஸுக்கு அந்த பக்கம் வந்து A4 இருக்காது. ஸ்லைட்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி செதான் பற்றி காட்டும்போது இங்கே பாருங்க, டிரைவர் சீட்டில் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து இதை கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, செதான் லவ்வர்ஸ் தான் நம்ம மோட்டோ ஃபேமிலி நிறைய பேர். அவங்களுக்கு இந்த A4 செதானை காட்டி தாங்கணும். என்ன நினைக்கிறீங்க இந்த செதான் பற்றி? என் லைஃப்ல பிடிச்ச வண்டி TMF கேட்பாங்க எல்லாரும். என்ன வண்டி பிடிக்கும்? நாலு வளையல். என் லைஃப்ல பிடிச்ச வண்டி நாலு வளையல். கூடி சீக்கிரம் புதுசாக வாங்க போறீங்க. வாழ்த்துக்கள். நாலு வளையல் புதுசாக வாங்க முடியாது, பெட்ரோல் மட்டும் தான் வருது. நான் வந்து டீசல் லவர். இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா அவங்களோட இந்த ரீசார்ஜ் மாடல் XC40 இருக்குது. வோல்வோட அந்த இன்டீரியர் அந்த ஃபினிஷ் எல்லாமே வேறு லெவல். எல்லாருக்குமே போர்ஷான்னு சொல்லக்கூடிய பிராண்ட் மேலே ஒரு பயங்கர ஒரு விருப்பம் இருக்கும். அந்த சவுண்ட், அந்த பூமோட சவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் மேலே இருக்குது. வாங்க பார்க்கலாம். நானே இதில் ட்ரைவ் போயிட்டு வருமா? ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ண அவங்க கொடுக்கல, ஏன்னா காஸ்ட்லியான மாடல்னால. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த மேக்கான் அந்த மாடல் இருக்குது. இப்போது BMவோட சப்சிடரி தான் மினி கூப்பர். இந்த மினி கார்ஸ்லே அந்த கூப்பர், கூப்பர் எஸ், கண்ட்ரி மேன் வந்து தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து கண்ட்ரி மேன் வச்சுருக்காங்க பாருங்களேன். பீப்புள் வந்து நம்ம விசிட்டர்ஸ் வந்து இந்த கார்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க. அதான் எக்ஸ்போட ஒரு அட்வான்டேஜ். எக்ஸ்போவில் வந்து நம்மளோட ட்ரீம் கார்ஸை நமக்கு பார்க்கவும் முடியும். நம்ம பிளான் பண்ணக்கூடிய கார்ஸ் வந்து வாங்குறதுக்கான பெட்டர் டீல்ஸும் கிடைக்கும். இந்த பக்கம் பாருங்களேன், எம் ஸ்போர்ட் வெர்ஷன் X1 இருக்குது. X1ஓட கிரில் பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கி கிரிட்டிசைஸ் பண்ணுறது இந்த கிரில்லோட சைஸ் பெருசாகிட்டு இருக்கிறதுலாம். ஆனால் இந்த மாடலுக்கு அந்த கிரில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகி தான் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்தவரை சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்கேர்சிட்டியை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அதில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா சார்ஜிங் இன்ஃப்ராக்கான இந்த மாதிரி சார்ஜர் யூனிட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இதில் பார்த்தோம்னா இவங்க ஹீலியோஸ் EV சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு பிராண்ட் வந்து சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க வந்து போர்ட்டபிள் சார்ஜர் கூட ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் கொடுக்குறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், இவங்க வந்து சோட்டா பீம்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு. இங்கே பார்த்தோன்னா டோரா கொடுத்துருக்காங்க. இவங்களோட நேம் என்னது? டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லி இந்த மாதிரி சார்ஜர்ஸ் போர்ட்டபிள் யூனிட்ஸை வந்து டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லியிருக்காங்க. இனி இவங்களுக்கு பீம்னு சொல்லி ஒரு பெரிய யூனிட் இருக்கான், அது இங்கே கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவுட் சைடில் எங்கேயாவது நீங்கள் கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. இப்போ கியாவோட ஸ்டாலில் இருக்கிறோம். ஆக்சுவலி கியா நமக்கு தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். செல்டாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட 3 ப்ராடக்ட்ஸ் ஸ்டில் வெயிட்டிங் பீரியடில் தான் போயிட்டு இருக்கு. அதில் செல்டாஸ். இப்போ நம்ம நிசானை வந்து இன்றைக்கி வந்து சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட்டில் நிற்கக்கூடிய ஒரு மெயினான ப்ராடக்ட் பார்த்தோம்னா மேக்னெட். அவங்க மேக்னெட்டோட 2 மாடல்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மேக்னெட் பார்க்கலாம். நம்ம டுக்காட்டியோட ஸ்டாலில் இருக்கிறவங்க ஸ்கேம்ப்ளர் இருக்குது, டயவல் இருக்குது. இந்த காருக்கு, இந்த பைக்குக்கு வந்து காரன் தான் நம்ம ஞாபகத்தில் வருது. பைக்குக்கு பார்த்தோன்னா ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி. நம்ம AK சார் வந்து துபாயில் இதை ட்ரைவ் பண்ணிட்டுருப்பாரு. இதில் பார்த்தோன்னா மான்ஸ்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. என்னென்னா இவங்க டு நாட் டச், ஆஸ்க் ஃபார் அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பீப்புளை பார்த்து நீங்கள் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸ்கோடாவோட ஸ்டாலில் நிற்கிறோம். ஆக்சுவலி 2009லேருந்து எனக்கு அவர் நல்ல ஃப்ரெண்ட், நல்ல தம்பி. அங்கே கியாவில் இருக்கும்போது, இப்போ சென்னையில் இங்கே ஸ்கோடாவில் ஒர்க் பண்ணுறாரு. கோடியாக்கு இருக்குது, குஷாக்கு இருக்குது. கோடியாக்குன்னு சொல்லும்போது ஒரு தனியான ஒரு எஃபெக்ட்னா அந்த 7-seater
அந்த டிஎஸ் ஏன்னா டிடி இல்லாதது மட்டும்தான் ஒரு வருத்தம். பட் இன்டர்நேஷனல் இருக்கு, இந்தியாவில் அந்த எமிஷன் நார்ம்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இஷ்யூஸ்னு சொல்ல முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஒன்லி வித் பெட்ரோல் அவங்க ஸ்டாக் பண்ற மாதிரி. இந்த கலர் புதுசு இல்லை இப்போ? யா, லாவா ப்ளூ. லாவா ப்ளூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. நாங்கள் ஜீப் ஷோரூமில் நிற்கிறோம். மெரிடியன் இருக்கு, காம்பஸை காணோம். காம்பஸ் அந்த பக்கம் வந்து கிராண்ட் செரோக்கி இருக்கு, அந்த பக்கம் ரூபிகான் இருக்கு. அந்த வண்டி நீங்கள் வாங்க, என்ன அருமையான வண்டி, ரெகுலரில் ரூபிகான். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் வர சொன்னார், அது வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. ஐயோ, ஒரு காலையில் வந்த நேரத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, ரூபிகான் வாங்க சொல்லிட்டு இருக்காரு. நம்ம காம்பஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரூபிகான் வாங்க அது காமிக்கலாம், அப்படி போகலாம் வாங்க. ஆஃப் ரோடர்ஸ்னாலே ஒரு தனியான ஒரு வேலை. இது ஒரு பச்ச ஆஃப் ரோடர் டயரை பாருங்களேன், மட்டரேன். இது வந்து ரோட்டுக்காகவே இல்லை, ஓன்லி ஃபார் காடு மேடு பள்ளம் மட்டும்தான் நீங்கள் ஓட்டணும். தாரோட நீ ஓட்டுறக்கு இந்த இந்த வண்டி இல்லை. எப்படி இருக்கு பாருங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ல அந்த ஐகானிக் ஜீப்போட கிரில் அப்படி இருக்கு. பெட்ரோல் பெட்ரோல் உள்ளே இருக்கு பாப்போம். அது ஒட்டுதான் இங்கே வாங்க, ஏரியில் இந்த பக்கம் ரைட் சைடு அழகாக கொடுத்துருக்காங்க, சமயம் இருக்கு. லாக் பண்ணியிருக்காங்களா? அந்த டோர்னுடைய வெயிட்டு தனியாக தெரியுது. அப்பா சே, அண்ணா இதில் ஏறினால் ஒரு ஃபுல் ஆஃப் ரோடு. நார்மலாக கிளைம் பண்ணி ஏறணும்னா ஏபில்லர் மவுண்டட் கிளாம்ப், இந்த ஹேண்டிலோட எஃபெக்ட் இதில தான் தெரியுது. கண்டிப்பாக டிபிக்கல் ஜீப், பக்கா ஜீப், பக்கா ஜீப். இந்த ஜீப்பில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணாடி தொட்டுக்கலாம், ஸ்டேரிங் மேலே கை வச்சா கண்ணாடி கண்ணாடி தொட்டுக்கலாம். உண்மை உண்மைதான் இந்த ஜீப். அந்த பாருங்களா, இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதெல்லாமே அந்த மண்டு அதுக்கேற்ற மாதிரி டியூரபிளா. இந்த டேபில் வந்து கமர்ஷியலாக ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கீழே உடையாது, அந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க எல்லாமே. ஆமாம் ஆமாம், டியூரபிளான மெட்டீரியல் இதெல்லாமே. உங்களுக்கு இந்த மெட்டீரியல் இருக்கு. ஆமாம், மைக்கா மைக்கா. ஓகே, இது வந்து இது உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் டைப் தான். இதை ரூஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரூஃப் இதெல்லாமே ஓப்பன் பண்ணிக்கிற டைப் தான். சூப்பர், அதெல்லாம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக பண்ணிருக்காங்க. இயர்ஸ் இயர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஃபோர் வீல் டிரைவ் தண்ணி. இந்த சுவிட்சஸ் எல்லாம் பாருங்களேன், டாக்ல டைப்பில். இது உங்களுக்கு என்னென்னா, இது எல்லாமே தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது, சாரல் பட்டா. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் கூட மட்டு ஸ்ப்ளாஷ் என்ன பட்டாலும் எதுவும் ஒன்றாகாது, இதெல்லாம் ஒன்றாகும். டியூரபிளான மெட்டீரியல். கிராண்ட் செரோக்கி, கிராண்ட் செரோக்கி. இது வந்து ஒரு சாஃப்ட் ரோடர் ஆஃப் ரோடர் எல்லாமே பண்ணக்கூடிய, சாஃப்டாக ஓட்டிக்கலாம், சாஃப்டாக ஓட்டிக்கலாம். ஆ, ரோட்லேயும் ஓட்டலாம், மட் ரோட்லேயும் ஓட்டிக்கலாம், ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு எதில் வேணாலும் ஓட்டிக்கலாம். நல்ல ஸ்பேஸ் யூஸ். பெட்ரோல் மட்டும்தான், அது ஒன்று பெட்ரோல் மட்டும்தான், 2 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல், டீசல் இல்லாத ஒரு வருத்தம். விலை என்ன உள்ளது தெரியுங்களா, ஆன் ரோடு 96 லட்சம். டீசல் வந்து 1.5 இருக்கும், கண்டிப்பாக வந்துருக்கும். ஆனால் வேற லெவலில் இருக்கு, அந்த ரெட்ரோ ஸ்டைல் அப்படி கீப் பண்ணியிருக்காங்கன்னா. நல்ல டிஸ்பிளே, நல்ல ஏசி வண்டி, காம்பாக்டாக, சின்னது, அழகாக, லெதர் மெட்டீரியல். மகேந்திராவோட ஸ்டாலில் இருக்கிறோம். பார்த்தோன்னா XUV4W எலக்ட்ரிக் நம்ம முன்னாடியே ரிவ்யூ பண்ணியிருந்தோம். தார் தாரோட சாஃப்ட் ரோடர் மாடல் வந்து போட்டிருக்காங்க. இப்போட ஒரு மிஸ் பார்த்தோம்னா, டாட்டா இல்லை ஹுண்டேயில் இந்த ரெண்டு மேனுஃபேக்சரர்ஸும் இல்லாதது ஒரு பெரிய குறை. ஏன்னா இன்றைக்கி அவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பாட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க, ரெண்டு மேனுஃபேக்சரர்ஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணாத ஒரு ஒருத்தர் தான் மாருதி வந்து அங்கே இருக்காங்க. நம்ம பார்க்கலாம், மாருதியோட ஸ்டாலில் இருக்கிறோம். கிராண்ட் விட்டார் ஆல் கிரிப்பில் அந்த மேனுவல், நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ முன்னாடி டீட்டெயிலாக பண்ணியிருந்தோம், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். வேகனார் வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஃப்ராங்க்ஸ் தான் நம்மளை எல்லோரும் எதிர்பார்த்துருந்தோம். ஃப்ராங்க்ஸ் வந்து நாளைக்கு டிஸ்பிளே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் டே நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா, இந்த பக்கம் தான் திருப்பூர் மோகனோட ஸ்டால் இருக்குது, அவரோட டிஎம்எஃப் மீட் பண்ணுறது. இங்கே கார் சொல்லின்னு வச்சுருக்காங்க, அவங்க பார்த்தோன்னா ஒரு ஆட்டோமொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், கார்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறது, வெஹிக்கிள் டயக்னாசிஸ், ஈஸியூ ப்ரோக்ராமிங், சர்வீஸ் கூட பண்ணுறீங்க அப்படி தானே, எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூவல் என்ஜின் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சூப்பர் பைக்கு சிமிலரான ஒரு பைக். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 18 lakhs அந்த பட்ஜெட். ஓகே, ஸோ அந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு பைக்கில் என்னென்ன கான்செப்ட் இருக்கோ எல்லா கான்செப்ட்டுமே நாங்கள் இதை கொடுக்குறோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs வரும். ஸோ ஒரு 17 lakhs இருக்கிற பைக் வந்து ஒரு அஃபோர்டபுள் 5 lakhs ப்ரைஸில் நம்ம கிடைக்கினா கண்டிப்பாக வாங்கணும். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் ஃபுல்லாக லிக்வைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது இன்னும் ரிசர்ச் பண்ணி டெவலப். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா, டேஷ் கேமராஸில் டயன் நமக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் டேஷ் கேமராஸ் பற்றி. நம்ம ஜெரோம் வந்து 2-வீலரில் வருவார், ப்ளஸ் வந்து நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் நமக்கு கொலாபரேட்டிவ் கண்டன் பண்ணியிருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் டேஷ் கேமராஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையானதுன்னா நீங்கள் டேஷ் கேமராஸ் டயனில் பார்க்க முடியும். இப்போ வந்து நியூ வெர்ஜன் கார்ஸுக்கும் பழைய கார்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது, இந்த கிளாசிக் கார்ஸோட ஸ்டைல் தான். ஃபோர்டோட ஒரு ஜீப் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா டொயோட்டாவோட லேண்ட் க்ரூசர் இருக்குது. லேண்ட் க்ரூசர் இன்றைக்கி என்ன லெவலில் இருக்குது, இப்போ LC 300 பார்க்குறதுக்கு இதை பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அந்த காலகட்டத்திலே பக்காவான ஒரு ஆஃப் ரோடிங்,
ஃப்ரெண்டில் விஞ்செல்லாம் என்ன ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். இந்த ரியல் ஆஃப் ரோடிங் காராக இருக்குது. இப்போ சென்னை பொறுத்தவரையில் இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து நிறைய எக்ஸ்போஸ் நடக்கும். ஆனால் இந்த ஆட்டோ எக்ஸ்போன்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இதில் சில பிராண்ட்ஸ் வரல, ஈவன் ஹிண்டே, டாட்டா, இவன் மாருதியும் ஃபுல் ஃப்ளஜடாக இல்லை. இதோட ஃபுட்பால்ஸ் நம்ம பார்க்கும்போது பீப்புள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் மேனுஃபேக்சரர்ஸும் இதே மாதிரி அக்செப்ட் பண்ணும்போது அப்கமிங் பீரியடில், அதாவது நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப பிரமாண்டமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியதோட ஆர்கனைசர் மிஸ்டர் டென்னிஸ் ராஜ். அந்த சார் என்னென்னா, அவரோட ஒரு ட்ரீமை தான் இதில் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ப்ளஸ் இப்போ சப்போர்ட் பண்ண அத்தனை பிராண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். மெயினாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பீப்புள். அவங்க வந்து, ஏன்னா அவங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து தான் போய் உள்ளே விசிட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க்ஸ். எங்களையும் இந்த ஆட்டோமோட்டோ எக்ஸ்போவோட அந்த என்டையர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பை ஃப்ரம் மோட்டோவேகன். டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.